இஸ்லாமிய தமிழ் இலக்கியங்களில் இன்னும் ஒரு நூல் தாகி பிரபம் என்பது தலைப்பு. ஆக்கியவர் பெருமதிப்பிற்குரிய அஷைக்கு ஜமாலியா சயீது கலீல் அவுன் மௌலானா அல் ஹசனியு ஹாஷிமி, இலங்கையைச் சேர்ந்தவர். ஞானவெட்டியான் முன்னுரையிலிருந்து, நம்மை மதிப்பதற்காக நாம் ஞானத்தை மக்களுக்கு கூறவில்லை என்று அடக்கத்தோடு ஆரம்பமாகும் இந்நூல் பல அரிய கருத்துக்களை கூறுகிறது. ஞானம் என்றால் என்னவென அறிந்து கொள்ள துடிப்பவர்களுக்கும், சூபித்துவம் என்றால் என்ன என்றறிய துடிப்போர்க்கும் இந்நூலில் ரசூல் விடையிருக்கும். மானுட உண்மையை அறிவதே ஞானத்தின் நோக்கம். மனிதனை மனிதனாக வாழ வைப்பதே ஷரியத். சாந்தியும் சமாதானமும் எங்கும் நிலவ மனிதன் மனிதனாக மனிதநேயம் பேணி வாழ்ந்து மானுட உண்மையை அறிய வேண்டும் என்று கூறி அவைகளையே தமது குறிக்கோளாக வைத்துள்ளார் ஞானாசிரியர். ஞானாசிரியர் கருத்து. இந்நூல் தாகி பிராபம் என்னும் பெயருடைத்து, இதன் கருத்து தாகமுடையோருக்கான நீர்ப்பந்தர் என்பதாம். எவருக்கு ஞானத்தில் அளவற்ற தாகம் உள்ளதோ அவருக்கு இந்நூல் ஒரு நீர்ப்பந்தர். எவ்வாறு தாகத்தை நீர் நீக்குமோ அவ்வாறே ஞான வேட்கையை இந்நூல் நீக்கிவிடும் என்பதாம் என்க. இந்நூல் இறைஞான உதிப்பேயாம். எண்ணத்துக்கிழைந்தவை ஏக பேட்டியாகி உதித்ததே இஃது எனின் மிகையாகாது. கருத்தா வினாபகுக்க சிருட்டி விடைவிடுத்ததே இஃதாம். இனி நூல் இறை கேட்டதும் யான் விடுத்ததும் ஒன்றின் பின் ஒன்றாக அமைக்கப்பட்டது இந்நூல். முதன் முதலில் நீர் எங்கிருந்தீர்? இறைவா, நீ சூக்குமமாய் மறைந்து நான் நீ என்று அன்று இல்லாதிருந்த நிலையில் இருந்தபோது நான் உன்னுடன் கலந்திருந்தேன். அப்போது நீர் உம்மை கண்டீரா? இறைவா, ஆம், என்னை யான் கண்டேன். எப்படி கண்டீர்? இறைவா, உன்னில் என்னை கண்டேன், அப்போது என்னில் உன்னை கண்டேன். அப்போது நீர் எப்படி இருந்தீர்? இறைவா, உன்னில் யான் கலந்திருந்தேன், என்னில் நீர் எப்படி கலந்தீர்? இறைவா, இடைவெளியின்றி கலந்தேன், இடைவெளி அற்றிருந்தது எப்படி? இறைவா, பனிக்கட்டி கரைந்து நீரில் கலப்பது போல். அப்போது உமது நிலை எப்படி இருந்தது? இறைவா, அப்போது நானோ ஏகாந்த நிலையில் இருந்தேன். ஏகாந்த நிலை என்பது என்ன? இறைவா, நானே அல்லாது பெரிதொன்றையும் காணாது நானே என்னில் என்னை கண்ட நிலை. மற்றும் உன்னில் நான் அழிந்து உன்னில் நானாய் பிரிதொன்று இயலதாகி உன்னிலே என்னை நீயாக இரண்டரக் கண்ட நிலை. அப்போது நீர் எப்படி இருந்தீர்? இறைவா, யான் சலனமற்ற நிலையில் பரிபூரண ஆதி நிலையான சூன்ய நிலையில் இருந்தேன். அப்போது உமக்கு பார்வை இருந்ததா? இறைவா, ஆம். அது எப்படி? இறைவா, பரிபூரணத்தில் பரிபூர்ணமாய் நின்று பரிபூரணத்தை பரிபூரணத்தால் பரிபூரணமாய் பார்த்தேன். எப்படி கேட்டீர்? இறைவா, மேற்சொன்னவாறே கேட்டேன். எவ்வாறு சுவாசித்தீர்? இறைவா, மேற்சொன்னவாறேதான். எவ்வாறு ருசித்தீர்? இறைவா, அவ்வாறேதான். எவ்வாறு உணர்ந்தீர்? இறைவா, அதுவும் அவ்வாறே. உமக்கு கண் இருந்ததா? இறைவா, ஆம், பரிபூரணமும் கண்ணாக இருந்தது. உமக்கு செவி இருந்ததா? இறைவா, ஆம், பரிபூரணமும் செவியாயிருந்தது. உமக்கு நாசி இருந்ததா? இறைவா, ஆம், பரிபூரணமும் நாசியாயிருந்தது. உமக்கு வாய் இருந்ததா? இறைவா, ஆம், பரிபூரணமும் வாயாயிருந்தது. உமக்கு ஆக்கை இருந்ததா? இறைவா, ஆம், பரிபூரணமும் எனது ஆக்கையாயிருந்தது. இப்படியே பரிபூரணமாயிருந்தபோது உமக்கு ஆரம்பமும் முடிவும் இருந்தனவா? இறைவா, ஆம், ஆரம்பமும் முடிவும் இருந்தன. அஃது என்ன? இறைவா, நானே பரிபூரணமான போது பரிபூரணமான எனக்கு நானே ஆரம்பமும் முடிவும் ஆனேன்.
நான் எனும் பரிபூர்ணத்துக்கு உள்ளும் புறமும் இருந்தனவா? இறைவா, ஆம் இருந்தனவே. ஆக்ரி எப்படி? இறைவா, அதுவேதானே அதற்கு உள்ளும் புறமும். அதற்கு திக்கு திசைகள் இருந்தனவா? இறைவா, ஆம் இருந்தன. அதற்கு திக்கும் திசைகளும் அதுவேதானே? அதற்கு மேல் கீழ் உயரம் பள்ளம் எல்லாம் இருந்தனவா? இறைவா, ஆம். மேல் கீழ் உயரம் பள்ளம் எல்லாம் அதற்கு அதுவேயாயிருந்தன. பரிபூர்ணத்திற்கு இவ்வளவுதான் என்னும் மட்டும் அளவும் கனமும் உண்டா? இறைவா, பரிபூர்ணம் அளவிட முடியாதது, நிறையிட முடியாதது. பூரணத்திற்கு பூரணமே அளவு, அதற்கு அதே மட்டு, அதற்கு அதுவே நிறை. அதற்கு கால எல்லை உண்டா? முடிவு உண்டா? இறைவா, இல்லையே. அப்படியானால் அதன் நிலை என்ன? இறைவா, அது நான் நீயாகவே நிலை பெற்றிருக்கும். அவ்வாறு நிலை பெறும் எனக்கும் உமக்கும் இடையே வித்தியாசங்கள் உண்டா? வேறுபாடுகள் உண்டா? இறைவா, அது நான் நீ, அது இது, அவள் அவன், அவர்கள் இவர்கள், நீங்கள் நாங்கள் என்னும் வேறுபாடின்றி நிலை பெற்றிருக்கும். வானம், பூமி, சூரியன், சந்திரன் முதலியவை எல்லாம் பூரணமாய் என்னிலிருந்துதானே வெளியாயின? இறைவா, ஆம். அது நீ, நான், எனது, உனது, என், உன் என்றில்லாத உன்னிலிருந்துதான் வெளியாயின. என்னிலிருந்து என்று யான் கூறியதன் தாற்பரியத்தை கூறுவீரா? ஆம் இறைவா, நீயாகவே வெளியானாய் என்பதை நீ மறைத்து கூறுகிறாய். சிருஷ்டி பொருள்கள் என கூறப்படுவன எவை? இறைவா, யார் சிருஷ்டித்தார்? நீ இருந்து நீ எல்லா வேறு பொருள்களை சிருஷ்டிப்பின் உனக்கும் பொருள்களுக்கும் இடையே வேறுபாடுண்டல்லவா? அதுதானே இணை என்பது. ஆதலால் நீயாகவே இருந்து உன்னிலிருந்து வெளியானவற்றைத்தான் சிருஷ்டிகள் என்கிறோம். அப்படியாயின் எனக்கும் என்னிலிருந்து வெளியானவைகளுக்கும் இடையே வேற்றுமை உண்டா? இறைவா, உனக்கும் உன்னிலிருந்து வெளியான சிருஷ்டிகளுக்கும் இடையே எவ்வேறுபாடும் இல்லை. நீ முன்னிருந்தது போன்றே இப்போதும் இருக்கிறாய். என்னிலிருந்தே வெளியான மனித இனம் என்னை மறந்துவிட்டதே. இறைவா, உண்மைதான். வெளியாகும் வரை நானும் நீயும் வேறில்லை, ஒன்றே என்று கூறிக்கொண்டிருந்த மனித இனமெல்லாம் இப்போது நீ யார், நான் யார், நீயும் நானும் ஒன்றல்லவே என கூறிக்கொண்டிருக்கின்றன. தாய் தந்தையரை அறியா, தாய் தந்தையர் இல்லா மக்களைப் போன்றுதான் இவர்கள் உள்ளனர். மனித இனமல்லாத மற்ற இனங்களின் நிலை என்ன? இறைவா, அவையெல்லாம் உன்னில்தானே உள்ளன. அவை உன்னிடத்தே நீயாகி வணக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றன. என்னில்தான் அவை இருக்கின்றன என்பதற்கும் அவை என்னில் நானாய் வணக்கம் செலுத்துகின்றன என்பதற்கும் நீர்கண்ட முக்கிய தத்துவம் யாது? இறைவா, அவை சிருஷ்டி என அறியாமல் முன்னிருந்த நிலையிலேயே உள்ளன. உன்னிலிருந்து நீயாகவே அவை வெளியாகியும் அவை வெளியாகிய தன்மையை அறியவில்லை. அவற்றிற்கு புத்தி இல்லையே, மனிதனை போன்று சிந்தனையும் இல்லையே, அதற்கு நல்லது கெட்டதும் தெரியவில்லையே, இது கூடும் இது கூடாது என்பனவும் தெரியவில்லையே, அவற்றிற்கு விதிவிலக்கல்களும் இல்லையே. ஆகையால் அவைகளின் வணக்கம் தாமே தம்மையறியாத அவையே நீயான நிலையில் வணக்கம் செலுத்துகின்றன. மனித இனத்தை பற்றி என்ன நினைக்கின்றீர்? இறைவா, குழந்தை பிறந்தபோது அது பூரணத்திலிருந்து பிரிவுபட்டிருந்த போதும் அது தன் தாற்பரியத்தில் நீயாகவே இருந்தது. அதற்கு சிந்தனை இருக்கவில்லை, எந்த பொறுப்பும் இருக்கவில்லை, தெய்வீக கடாட்சம் அதற்கு இருந்தது. அது உன்னிலிருந்து வெளியான போதும் அது வெளியான சம்பவம் அதற்கு தெரியவில்லை, அதற்கு எந்த வகையான விதிவிலக்குகளும் இருக்கவில்லை. உன்னில் நீயாகவே இருந்த குழந்தை சிறிது சிறிதாய் வளர்ந்து ஐம்புலங்களும் வினை புரிய தொடங்கிய போது பிள்ளை அன்றாட அனுபவங்களை பெறவும் நான் நீ எனும் வேற்றுமையை அறியவும் தொடங்கிற்று. தான் வந்த வழியை முற்றும் மறந்திடவாயிற்று. விதிவிலக்குகளும் உண்டாயின. அது மனிதனாயது.
தன் முன்னைய நிலையை மறந்து நான் வேறு நீ வேறு எனும் பிரிவாகிய இணை வைப்பை அவன் உண்டாக்கி கொண்டான். தான் மனம்போன போக்கில் போகவும் அழிவு வேலைகள் செய்யவும் உண்மைக்கு மாறாக நடக்கவும் மானிடநேயம் ஐக்கியம் இரக்கம் முதலானவைகளை உதறித்தள்ளிவிடவும் முற்பட்டு மரமாந்தனாய் மாறிவிட்டான், உன்னிலிருந்து வேறுபட்டு விட்டான். இதனால் தன்னை மறந்து குற்றவாளியாக மாறினான். தன்னை மறந்து விடாது தன்னை அறிந்து வாழப்படைக்கப்பட்ட மனிதன் இந்நிலையடைந்தமையால் தான் வந்த பாதையை மறுபடியும் ஏவப்பட்டான். தான் வந்த பாதையை நினைவு கூர்ந்தவன் பூரண மனிதனானான். இதை மறுத்தவன் மறுப்பாளனானான். வந்த பாதை எது? இறைவா, உன்னிலிருந்து எவ்வாறு மாற்றமடைந்து வந்தானோ அதுதான் அந்த பாதை. அவன் தன்னை எப்படி அறிதல் வேண்டும்? இறைவா, அவன் தன்னை பற்றி சிறிதேனும் சிந்திக்க வேண்டும். தான் வயோதிபனாமையும் அதற்கு முன்னிருந்த குழந்தை பருவம் பற்றியும் சிந்தித்தல் வேண்டும். அதன் முன் அவனது நிலை என்ன? இறைவா, அது சிசுவாக தன் தாயின் கற்ப அறையில் இருந்தது. அதற்கு முன் தாயின் கற்ப அறையில் சிறு கருவாய் தங்கிற்று. இஃது எவ்வாறு உண்டாயது? இறைவா, இஃது தாயினதும் தந்தையினதும் சத்து பொருளில் இருந்து உண்டாயது. இதற்கு முன் அது எங்கிருந்தது? இறைவா, தாயினதும் தந்தையினதும் முதுகந்தண்டில் இருந்தது. அது எப்படி இவ்வாறாயது? இறைவா, தாயும் தந்தையும் கூடினமையால் இவ்வாறுண்டாயது. அது அங்கே எப்படி இருந்தது? இறைவா, அது சத்து பொருளாயிருந்தது. இச்சத்து பொருட்களை இவர்கள் எங்கிருந்து பெற்றனர்? இறைவா, இவர்களை சூழ்ந்துள்ள பொருள்களிலிருந்து பெற்றுக்கொண்டனர். அப்பொருள்கள் யாவை? இறைவா, அவை தாவரப் பொருள்களும் மிருக இனங்களும் மீன் வகைகளும் பட்சி இனங்களும் தட்ப வெப்பங்களும் காற்று முதலான மற்றும் உள்ளவைகளும். இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? இறைவா, இவையெல்லாம் பஞ்சபூதங்களிலிருந்து வெளியாயின. பஞ்சபூதங்கள் எல்லாம் எவை? இறைவா, அவை எல்லாம் இயற்கை. அப்படியானால் செயற்கை என்பது என்ன? இறைவா, இயற்கை பொருள்களை ஒன்று கூட்டி இயற்றியவைகளே செயற்கை. அப்படியாயின் செயற்கையும் இயற்கைதானே? இறைவா, ஆம், செயற்கையும் இயற்கைதான். அவ்வாறாயின் இயற்கை எங்கிருந்து வந்தது? இறைவா, பஞ்சபூதங்களிலிருந்து இயற்கை வெளியாயிற்று. பஞ்சபூதங்களும் இயற்கையே. இப்பஞ்சபூதங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தவை? இறைவா, இவை எல்லாம் வானின்று எழுந்தவைகளே. அப்படியாயின் என்ன? இறைவா, பறந்து விரிந்து நிறைந்து தன்னை வெளிப்படுத்தும் நிலையில் இருந்த அதிலிருந்து வந்தவை இஃதும் இயற்கையே. இதற்கு முன் இது எங்கிருந்தது? இறைவா, அகண்டாகாரமாய் பரிபூரணமாய் விரிந்து நிறைந்து தனக்குத்தானே காட்சியாய் மற்றவை என இல்லாததாய் மறைந்தும் மறையாததாய் அசையாததாய் துணையில்லாததாய் தனித்துவமாய் ஒன்றாய் இடைவெளியற்று யாங்குமாய் பேதமின்றி பிரிவின்றி கலந்துரைந்த ஒன்றிலிருந்தே வெளியாயது. இதற்கு முன் எது இருந்தது? இறைவா, இதற்கு முன் இதுவேதான் இருந்தது. வேறொன்றும் இருக்கவில்லை. இல்லை இல்லை இல்லையே, இதுவே நித்தியம், இதுவே சத்தியம். நித்திய சத்தியம் என்பது என்ன? இறைவா, அது என்றும் நிலைத்து நிற்பது. அதற்கு அன்றும் இன்றும் என்றுமே அழிவும் இல்லை மாற்றமும் இல்லை குறைவதும் இல்லை கூடுவதும் இல்லை. எல்லாம் பரிபூரணம். அஃறிணைப் பொருளில் அது என்கிறீரே, அது என்ன? இறைவா, அது இது அவைகள் இவைகள் அவன் இவன் அவர் இவர் அவள் இவள் இவர்கள் அவர்கள் நான் நாம் நீ நீங்கள் நாங்கள் முதலான தன்மை முன்னிலை படற்கை பன்மைகள் யாவுமற்ற மொழிதற்கியலாத ஒன்றே அந்த தனித்த ஒன்று. அதனை அழைக்க எந்த வார்த்தையும் இல்லாத ஒன்றே அதுவான பரிபூரணம். ஒன்று என்பது என்ன? இறைவா, அதற்கு பதிலாக அல்லது அதுபோன்ற அல்லது அதுபோன்ற எத்தனையோ இல்லாத
பிறக்காத பிறப்பிக்காத அனைத்துமே ஒன்றிலான அனைத்துமே ஒன்றான அந்த ஒன்றே அது. மேலும் என்னை உம்மால் வருணிக்க முடியுமா? இறைவா, உன்னை வருணிக்க என்னா எழவில்லை. கடலுக்கும் எல்லை உண்டு, ஆயின் உனக்கோ உன் புகழுக்கோ எல்லை இல்லை. உன் வருணிப்புக்கும் எல்லை இல்லை, முடிவும் இல்லை. எங்கும் நீயாகிய பரிபூரணமே, எங்கு சென்றாலும் நீயாகிய பரிபூரணமே. பிரபஞ்சம் கூடாது குறையாது, அதற்கு எல்லை இல்லை. அது நிறைகோட்போர் சமமானது. திணையோ பாலோ எண்ணோ அற்றவன் நீ. இடத்தினுக்கு இடனானாய், காலத்திற்கு காலமானாய். என்னை நீர் புகழ்வதாலும் வர்ணிப்பதாலும் எனக்கு மதிப்பு கொடுப்பதாலும் எனக்கு என்ன நன்மை உண்டு? இறைவா, நீ புகழுக்கு புகழானவன், வர்ணிப்புக்கு வர்ணிப்பானவன், மதிப்புக்கு மதிப்பானவன். உன்னை எவன் புகழ்ந்தாலும் அப்புகழுக்கு எல்லை உண்டு. ஆனால் உன் புகழுக்கோ எல்லை இல்லை. வர்ணிப்புக்கும் அவ்வாறே, மதிப்புக்கும் அவ்வாறே. நீ தேவை அற்றவன், உனக்கு எதுவும் தேவையே இல்லை. அதனால் உனக்கு என் நன்மையும் இல்லை. என்னை நீர் புகழ்வதாலும் எனக்கு மதிப்பு கொடுப்பதாலும் வர்ணிப்பதாலும் உமக்கு என்ன நன்மையுண்டு? இறைவா, நான் உன்னை புகழும் புகழ்ச்சிகளும், மதிக்கும் மதிப்புகளும், வர்ணிக்கும் பண்புகளும் என்னையே வந்தடைகின்றன. அதுவே யான் பெறும் நன்மைகள். உன்னை நான் இழிவுபடுத்தினால் அதுவும் என்னையே வந்தடையும். என்னை ஒரு கூட்டம் மிகவும் மதித்து நடப்பது போலும், மரியாதை கொடுப்பது போலும் நடந்து கொள்கிறார்களே, இதன் உண்மை என்ன? இறைவா, உன்னை அறிந்தவன் உன்னை மதித்தால்தானே அந்த மதிப்பு சிறப்புடைத்தாகும். அறியாதவன் உன்னை எப்படி மதிப்பான்? அதில் உண்மை இல்லையே. உனக்கு காலும் கையும் முகமும் வைத்து உன்னை இணை வைத்து வணங்குகிறவர்கள் உன்னை எப்படித்தான் அறியப் போகிறார்கள்? அவர்கள் வணங்கும் வணக்கமும் வணக்கமல்ல, துதிக்கும் துதியும் துதியல்ல. நீர் இப்படியே பரிபூர்ணமாக இருக்க விரும்பினீரா? இறைவாம், இப்படியே இருப்பதோடு என்னை வெளிக்கொணரவும் விரும்பினேன். அப்போது பரிபூர்ணத்துக்கு என்னவாயது? இறைவா, அப்போது பரிபூரணம் சலனமடைய தொடங்கிற்று. சலனம் என்பது என்ன? இறைவா, அது தோன்றவிருக்கும் நிலை. அது எப்படி? இறைவா, அது யான் என்ன இருந்தது? நாமாக தோன்ற இருந்த ஆரம்ப நிலை. நான் வெளித்தோன்ற நினைத்தேன் என்கிறீரே, அதன் தாற்பரியம் என்ன? இறைவா, நான் என கூறும் நீ வெளித்தோன்ற நினைத்ததாலேதான் நாம் வெளிவந்தோம். நாம் வராவிட்டால் உம்மை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அப்போது என்ன நடந்தது? இறைவா, சிறிது சிறிதாய் முழுமை பிரியத் தொடங்கிற்று. நானானது நாமானது எப்படி? இறைவா, நான் மிக நுணுக்கமாய் பிரிந்தேன், நுண் அணுக்களானேன். அப்படி பிரிந்த எண்ணிலிருந்தே ஐம்பூதங்களும் பிரிந்தன. இதுவே தான் நானாயிருந்த நான் நாமானவாறு. இதெல்லாம் என்ன? இறைவா, இவைகள்தாம் இயலாக தாமாய் என்ற இயற்கை. இயற்கை என்பது என்ன? இறைவா, செயற்கையும் சேர்ந்த இயற்கை என்றேன். இதற்கு மேல் வேறு ஏதும் உண்டா? இறைவா, இல்லை என்றேன். இதனை வேறு என்னவென கூறலாம்? இறைவா, இதனை ஆரம்பம் முடிவற்ற, எதற்கும் இணையற்ற, முழு சத்தியமான, பரிபூர்ணமான பிரபஞ்சம் எனவும் கூறலாம். அப்படியாயின் என்னிலிருந்து நீர் வெளியாகாமல் இருந்தால் இந்த தோற்றமும் பார்வையும் இருந்திருக்கா என்பது உண்மை என்கிறீரா? இறைவாம், உண்மைதானே. என்னில் உன்னை நான் பார்க்கிறேன், நீ உன்னில் என்னை பார்க்கிறாய். இதில் தான் நான் நீ என்னும் பிரிந்த பார்வை வந்தது. அதில் நான் நீ எனப் பாராமலும் முழுமையாக காண்பதே முழுமையாகும். நான் நீயாகவும் நீ நானாகவும் பிரிவின்றி எப்போதும் என்னில் உன்னையும் உன்னில் என்னையும் பார்த்து கொண்டிருப்பதே உண்மையான முழு தோற்றமாகும். இப்போதும் எப்போதும் யான் உன்னிலிருந்து வெளியான போதும் எல்லா தோற்றமும் ஒன்றே எனக் கொண்டு பரிபூரணத்தில் கடலில் அலை கலப்பது போல கலந்து லயித்து நிலைத்து நிற்பதிலே இன்பம் கண்டிருப்பின், வெளியாகாது இருப்பினும் வெளி தோன்றியிருப்பினும் இரண்டும் திறமை.
இரண்டரங்கலந்த சூனிய அமாவான அந்தகமான தத்துவமசி நிலையாகும். சூனியமாய் எப்படி இருந்தோமோ அப்படியே இப்போதும் இருக்கிறோம் எனும் நிலை கொள்ளல் வேண்டும். அதுவே சாலச்சிறந்தது. நான் ஏன் வெளிப்பட விரும்பினேன்? இறைவா, நீ வெளியானமையால் தான் நாம் அளவு கடந்த நன்மை பெற்றோம். ஊமை போலிருந்த நாம் வெளிப்படையாக பேசத் தொடுத்தோம். பார்வையற்றவர்கள் போலிருந்த நாம் வெளிப்படையாய் பார்க்கத் தொடுத்தோம். மறைந்திருந்த செயல்களெல்லாம் வெளிப்படத் தொடங்கின. பொதுவாக இருந்த நாம் தனித்து செயற்படத் தலைப்பட்டோம். கடல் நீர் போன்றிருந்த நாம் உப்பாகி உபயோகமானோம். வித்தாகி இருந்தால் நாம் ஆள்வோல் விரிந்து உபயோகமானோம். மொட்டாயிருந்த நாம் பூவாகி எழிற்தோற்றம் கொண்டோம். வெற்று நிலமாக இருந்த நாம் பூங்காவானோம். வண்ணத் தோற்றம் கண்டோம், இன்புற்றோம். தங்கத்தகடன விண்தோன்றும் கதிரவனைக் கண்டோம். வெள்ளித்தட்டன விண்மிதக்கும் வண்ணத்தகடான வெண்மதியைக் கண்டோம். விண்ணில் விரித்த நீல நிற பந்தரன திகழும் நீலவானில் முத்தங்கள் பதிக்கப்பட்டு மென்னிலங்கும் விண்மீன்களில் வண்ண அழகினைக் கண்டோம். பன்னிறங்கள் தோன்றி செக்கர்வானின் இயற்கை என்னும் கைவண்ணம் விளையாடும் திருவிளையாடலைக் கண்டோம். கடலைக் கண்டோம், மலையைக் கண்டோம், விளையக் கண்டோம். பச்சை பரமதானி விரிக்கப்பட்டது என தோன்றும் பசும்புத்தரையின் எழிலையும் வயல் நிலங்களின் வண்ண வடிவங்களையும் கண்ணுற்றோம். கண்குளிர்ந்தோம், பயனடைந்தோம், நாமும் நம்மை அறிந்தோம். இவ்வளவு மகாசக்தி நம்மில் மறைந்திருந்ததை உணர்ந்தோம். நீயும் நானும் ஒன்றே எனும் நித்திய நிலையை எய்தினோம். பேரும் பேறு பெற்றோம். இதுவே வெளியானதன் நன்மை எனக் கண்டு உனக்கு சாட்டாங்கம் செய்தோம். நிலை மாறாத இதே நிலையை எமக்கு என்றென்றும் தந்து அருள்பாலிப்பாயாக என பிரார்த்தித்தோம். யாவும் ஊரே யாவரும் கேளிர் எனும் ஒற்றுமையும் எல்லாம் ஒன்றே எனும் ஒருமைத்துவமும் வேற்றுமையற்ற மனிதநேயமும் என்றென்றும் எங்கனும் மெழுக ஞான மார்க்கம் எங்கனும் பரவ மானிடையனும் ஒன்றே என ஞாலமெல்லாம் பறைசாற்றி சங்கநாதம் பரப்புவோம். ஞாலமெல்லாம் ஞான ஒளிபரவி, ஞாலமெல்லாம் ஞான ஒளிபரவி, இன வேற்றுமைகளும் பகையும் பொறாமையும் பொய்யும் வேறிருந்து போக துணை புரிவோம். ரமணியின் குரலில் கேட்டீர்கள்.